15 குழந்தைகள், இந்த சிறப்பு வாய்ந்த குழந்தைகள் வந்து 604 கிலோமீட்டர் 11 நாட்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் துவங்கி சென்னை மெரினா கடற்கரையில் 15ஆம் தேதி முடிக்கிறார்கள். 5ஆம் தேதி துவங்கி 15ஆம் தேதி முடிக்கிறார்கள். ஏறக்குறைய 11 நாட்கள் அவர்கள் தொடர்ந்து காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கடலிலே நீந்து வருகிறார்கள். அந்த 6 மணியிலிருந்து மாலை 6 மணியிலிருந்து இரவு மறுநாள் காலை 6 மணியிலிருந்து தங்கி மறுநாள் எங்கு அங்கு அவர்கள் சென்றடைகிறார்களோ அங்கிருந்து புறப்பட்டு நீந்து வருகிறார்கள். அதை தொடர்ந்து ஒரு குழந்தை வந்து ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு வந்து நீந்தி தினமும் 50 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் என்ற அளவில் ஒரு நாளைக்கு கடந்து 604 கிலோமீட்டர் வந்து உலக சாதனைக்காக, கின்ன சாதனைக்காக அவர்கள் படைக்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தைகளும் குறைந்தது 8 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் அந்த நீச்சல் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு சிறப்பு பயிற்சியாக பயிற்சியாளர் சுரேஷ் அவர்கள் வந்து சிறப்பான பயிற்சி அளித்திருக்கிறார். அதற்கு மேலாக வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அவங்களை வந்து எங்க குழந்தைங்க வந்து உலகத்துல சாதிக்கணும், இந்தியாவில் சாதிக்கணும், தமிழ்நாட்டில் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு அதாவது ஒரு லட்சியத்தோடு அவங்க வந்து அவங்க குழந்தைங்களை வளர்த்துருப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களை அவங்க வந்து இந்த சிறப்பான ஒரு பயிற்சியை கொடுத்து வெளி உலகத்துக்கு நாங்களும் எங்களாலையும் செய்ய முடியும்ன்றதா அந்த முயற்சி எடுத்திருக்காங்க. அதனால இந்த நேரத்தில் அவங்க நம்ம பாராட்டப்பட்டிருப்போம். ஏன்னா இந்த முதல் முதலாக வந்து இந்தியாவிலும் சரி உலகத்திலும் சரி இந்த மாதிரி இந்த குழந்தைகள் வந்து இந்த ஒரு 600 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் நீந்தியதாக சரித்திரம் இல்லை, அந்த சரித்திரத்தை படைப்பதற்காக தான் இவர்கள் வந்து புறப்பட்டு இருக்கிறார்கள். 5 ஆகஸ்ட் 5ஆம் தேதி புறப்பட்டு 15ஆம் தேதி சென்னை மண்ணையில் மெரினா கடற்கரையை நிறைவு செய்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வர வேண்டிய கடமை பத்திரிகையாளரான உங்களிடத்தெல்லாம் இருக்குது. ஏன்னா இவங்க வெளி உலகத்துக்கு வந்த பிறகுதான் அதன் பிறகுதான் சாதனையை பற்றி உங்க பத்திரிகைகள்லாம் வந்த பிறகுதான் அவங்க சாதனையை புரிந்தார்கள் என்பது வந்து இந்த உலகத்துக்கு தெரியும். ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். இந்த நேரத்தில் இவங்களுக்கு நல்ல இதயங்கள்லாம் உதவி பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்தை கொடுத்த உதவி ஆயுஷ் அதனுடைய நிர்வாகி ரமணா அவர்களுக்கும் மகள் மதுமிவா அவர்களுக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிற இந்த டீம் பேரண்ட்ஸ் 15 பேரண்ட்ஸ் அதாவது இவங்களுக்கு ஃபண்டே வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸும் 2 லட்சம் ரூபாய் அவங்களே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதான் இதில் வந்து ரொம்ப சிறப்பு. ஏன்னா தான் பிள்ளை இந்த சாதனை பண்ணணுன்றதுக்காக அவங்களே முயற்சி எடுத்து வெளியில் ஸ்பான்சர் கிடைக்குமோ கிடைக்காதுன்ற ஒரு பயத்தில் முதல்ல அவங்களே வந்து 30 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி அதன் பிறகுதான் எல்லாருக்கிட்டே போயிருக்காங்க, என்னை வந்து சந்திச்சாங்க. என்னுடைய தமிழ்நாடு கடற்கரை நான் வந்து ஏறக்குறைய 45 ஆண்டுகளை சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், 1076 கிலோமீட்டர் எனக்கு தெரியும். அதனால அவங்களுக்கு ஒரே ஒரு உறுதி மட்டும் கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு தங்கும் இடமும் 2 வேளை சாப்பாடும் நான் வந்து உங்களுக்கு இலவசமாக பண்ணித்தரேன் அப்படின்ட்டு. நீங்க எத்தனை நாள், 15 நாள் இல்ல 20 நாள் இருந்தாலும் நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால அதற்கான ஏற்பாடும் செய்து முடிச்சுட்டோம். ஆகவே இந்த குழந்தைகள் இந்த சாதனையை செய்வதற்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த நேரத்தில் ஆமாங்க, அது காலையிலே முடிஞ்சிருந்தா நாங்க சாயந்தரம் 6 மணிக்கு தான் கழிச்சோம். அதனால அது வந்து மக்களிடம் பெரிய எழுச்சி உண்டா. ஏன்னா உங்களுக்கு தெரியும் சொன்னதுனாலாம் 11 மணிக்கு முடிச்சுட்டு எல்லாம் அபிஷியல் எல்லாம் போயிடுவாங்க. ஆனா நாங்க சாயந்தரம் 6 மணிக்கு தானே வரோம், அவங்க முன்பு நாங்க பின்பு.